அதுக்கப்புறம் டைரக்டர் சார் சொல்கிறாரு இதுக்கப்புறம் கூட நீங்க நடிப்பேன் கேரண்டி இல்லை தெரியுமா பாதி படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட உங்களை நான் தூக்கி ரீப்ளேஸ் பண்ணிடுவேன் எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க ஆக்சுவலி மை ஃபர்ஸ்ட் மூவி வாஸ் கே விஷ்ணா சார் படம் சுபோதயம்னு சொல்லிட்டு அப்போ ஃபோர்டீன் இயர்ஸ் ஐ வாஸ் தட் சார் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஹீரோயினா இப்போயாச்சும் ஓரளவுக்கு சாரி கட்ட தெரியும் அப்போ சுத்தமா தெரியாது சாரி கட்டிட்டு இப்படி வச்சு இப்படி கை ரெண்டு பிடிச்சிட்டு நடப்பேன் கமல் சார கண்ட ஒரு பயம் ஏன்னா அவரு ரொம்ப பிரமாதமா டான்ஸ் ஆடுவாரு பிரமாதமா நடிப்பாரு நாம ஒண்ணுமே பண்ண முடியாது அந்த பயத்துலயே நடிச்சேன் ஒண்ணுமே புரியலையே

அம்மா இருந்தாங்களேன்னு பேசாம இருந்தேன் சிந்து பைரவிய பார்ட் டூ எடுக்க போற சகா நான் சிவகுமார் சார் பண்ண மாட்டேன்ட்டாரு வைஜயம் சார் தான் பண்றாரு சோ பைரவி வந்து நீ தான் பண்ணணும் நீ வர மாட்டேன்னு உன் போட்டோவும் போட்டு மாலை போட்டு காஃபி சாப்பிட்டா குத்தம் இல்ல அப்படின்னு யார் சொன்னது இந்த இங்கிலீஷ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மிக பிரபலமான நட்சத்திரங்களோட நடிச்சு அது மட்டும் இல்லாமல் நானூறு படங்களுக்கு மேலே நடிச்சு நம்ம மனசில் இடம் பிடிச்சிருக்கேன் சுலோக்ஷனா மேம் தான் இருக்காங்க வணக்கம் மேம் எப்படி மேம் வணக்கம் வணக்கம் சூப்பராக சூப்பர் மேம் அதாவது உங்கள்ட்ட அந்த இன்னும் அந்த பழைய எனர்ஜி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த மாதிரியான வேடிக்கையான பேச்சுகள் ஃபர்ஸ்ட் நம்ம தூரல் நின்று போச்சு பற்றி பேசுவோம் சரி அதில் வந்து ஓப்பனிங் வந்து உங்களை பொண்ணு பார்க்கறதுக்காக பாக்கியராஜ் சார் வருவாங்க அந்த சீனில் சேலை தடுக்கி நீங்கள் கீழே விழுவீங்க ஆக்சுவலாக நீங்கள் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா சேலை நான் கட்டினாலுமே எனக்கு நடக்கிறதே டக்குன்னு தடுக்கி விழுந்துருவேன் இல்லை ஆக்சுவலாக வந்து நான் இப்படி சொல்லணும்னா நான் கரியர் ஸ்டார்ட் பண்ணதே தொழில் நின்று போச்சு இல்லை ஐ வாஸ் அ சைல்டு ஆர்டிஸ்ட் இன் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஐ கேம் டு மூவிஸ் ஸோ மை ஃபேட் வாஸ் டிசைடட் நான் இதை தான் பண்ணணும் வேறு எதுவும் எனக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை வேறு எந்த ஆப்ஷன் படிக்கிறியா இல்லை அதை வேலைக்கு போகிறியா இல்லை வேறு ஏதாவது பண்ணுறியா வேற ஏதாவது சாதனைகள் பண்ணுறியா நோ சான்ஸ் நான் ஒரு நடிகையாக நான் வந்து ரெண்டரை வயசில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க ஸோ ஐ ஹாவ் டு ஒன்லி சூஸ் திஸ் ஃபீல்ட் நோ ஆப்ஷன்ஸ் ஃபார் மீ ஸோ பை த பை ஐ டிட் மை ஸ்டடீஸ் ஐ கம்ப்ளீட்டிட் மை ஸ்டாரீஸ் அதுக்கப்புறம் அந்த பத்து பத்தரை வயசு இருக்கும்போது எனக்கு சாரி கட்டி பார்ப்பாங்க நான் எப்படி இருப்பேன்னு வெதர் அப் அவங்களுக்குள்ள ஆர்வம் நான் இன்னும் வளர்ந்துட்டேனா ஹைட் வந்துட்டேன்னா டூ ஐ லுக் லைக் ஒரு ஒரு பெண் இது வந்துருச்சான்னு சொல்லிட்டு என்னை எப்படி ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வாட்டி எங்க அம்மாவோட சாரியெல்லாம் எனக்கு கட்டிடுவாங்க கட்டிட்டு ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க ஓகே ஓகே இல்லை இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி தானே இருக்கா இதை விட ஒரு டர்ட்டி அனுபவம் என்னன்னா என்ன அந்த ஹீரோயின் யாராவது தேவைப்பட்டதுன்னா என்னை கூட்டிகிட்டு போவாங்க ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் போய் அவங்க நில் லெஃப்ட் திரும்பு ரைட்டு திரும்பு இங்கே இருந்து அங்கே நட அங்கே இருந்து இங்கே நடன்னு சொல்லிட்டு இல்லையம்மா நீ ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்கே ஆறு மாதம் கழிச்சு பார்க்கலாம் ஸோ திஸ் வாஸ் அ ரொட்டீன் ஹேப்பனிங் டு மீ ஸோ ஐ வாஸ் டோட்லி ஃபேட் அப் இந்த சாரி கட்டுறதுங்கிறது ஐ வாஸ் ஐ டென்ட் லைக் டு வேர் அ சாரி ஆல்சோ அப்போ மாதிரி இப்போ மாதிரி சுடிதார் இதெல்லாம் போட்டு போசன்னு அழகாக போகலாம் இந்த சாரி கட்டிட்டு நடக்கிறதுங்கிறது த பிக்கஸ்ட் திங் ஐ டோன்ட் லைக் ஸோ தூரலேருந்து போச்சுனே அதான் ஆச்சு எனக்கு சாரி கட்டினா முதல்ல நடக்க பாவதாவே ஐ ஹெஸ்ட் டு மேனேஜ் ஐ ஸ்ட் டு ஹோல் லைக் திஸ் அண்ட் மேனேஜ் பட் சாரி அந்த மாதிரி பண்ண முடியாது இல்லை ஸோ அதனால் நல்லாவே விழுந்தேன் அண்ட் நத்திங் வாஸ் ஆக்டிங் அட் தட் டைம் தொழில் நெனைப்போச்சில் வந்து நான் எது பண்ணாலும் இயலாகவே பண்ணுவேன் இயலாகவே அழுவேன் ஏலாகவே விழுந்துருவேன் உருள்றதுனாலும் இரளாகவே விழுந்துருவேன் சிரிக்கிறதும் அப்படி தான் ஒன்ஸ் ஐ ஸ்டார்ட் லாஃபிங் ஐ நாட் ஸ்டாப் ஓகே டைரக்டர் சார் என்னை வச்சு படாத பாடுபட்டிருப்பார் கண்டிப்பாகவே கண்டிப்பாக மேம் ஏன்னா அந்த அந்த இன்டர்வோலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த சின்ன குழந்தை வந்து கேட்கும் எங்கிட்ட என்னென்ன ஆக்சுவலாக அங்கே அப்படியே நீங்கள் சேஞ்ச் ஆகிட்டே இருப்பீங்க பொட்டு வச்சுக்கோ அப்புறம் வந்து சாரி வந்து செக் சாரியாக கட்டுங்க அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒன்று ஒன்றா கேட்பாங்க ஆக்சுவலாக பாக்கியராஜ் சார் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு அவங்கள பார்ப்பாங்க நீங்க அந்த பார்வையில் நீங்க பார்க்கறது வந்து முறைச்சிக்கிட்டே பார்த்துருப்பீங்க எப்போனா கீழே விழுந்ததுக்கப்புறம் அப்படியே அழுதுகிட்டு உள்ளே போயிடுவீங்க ஸோ துரு நின்று மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் என்ன மேம் மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸை சொன்னால் எனக்கு வந்து துறநெருப்பச்சு ஆரம்பித்ததுலேருந்தே எனக்கு ஒரு பயங்கர த்ரில் ஏன்னா இதே மாதிரி தான் ஆஃபீஸ்க்கு போவேன் கண்டிப்பாக என்னை கண்ணா பின்னா கேள்வியெல்லாம் கேட்பாங்க சிரியும்பாங்க அப்புறம் வந்து உனக்கு தமிழ் வருமாம்பாங்க பிகாஸ் அவங்க நினைப்பேன் எனக்கு தமிழே வராதுன்ட்டு இல்லைப்பா தமிழ் பேசுவேன் இங்கே ஒரு டைலாக் பேசி காட்டுங்கம்பாங்க இதெல்லாம் பேசுனதுக்கப்புறம் நீங்கள் போங்க நாங்கள் சொல்லி அனுப்புகிறோம் இது யூஸ்வலாக நான் கேட்குற டைலாக் சும்மா சொல்லலை அட் டைம் அந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க அப்போ என் கூட வந்த ஆர்டிஸ்ட்டு நிறைய பேர் எயிட்டிஸில் வந்தவங்க எல்லாரும் தேவ் கான் திஸ் ப்ராப்ளம் ஸோ அப்படி ஃபோட்டோஸ் எடுத்த உடனே அப்போ பிஆர்ஓஸ் இல்லை எங்களுக்கு தெனவ் யூஸ் சென்ட் ஃபோட்டோகிராஃப்ஸ் மாடல்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லை ஆஃபீஸ் போய் நிற்கணும் அது வச்சு கூட எனக்கு ஆஃபீஸில் தான் அவங்க அந்த புடவை எல்லாம் கட்டி அந்த காப்பி ஆறிப்போவதா எடுத்துக்காங்க வாஸ் மை ஆடிஷன் ஆக்சுவலி அந்த சீனை நடித்து காட்டினேன் நான் ஆக்சுவலி டைலாக்ஸ் சொல்ல சொல்ல இந்த காப்பி ஆரிப்போகுது எடுத்துக்காங்க காப்பி ஆரிப்போகுது நான் திக்கு இல்லை இது எல்லாமே அந்த சீன் நான் நடித்து காட்டினேன் அது போய் கேமரா வச்சு எடுத்தாங்க ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு மை ஸ்க்ரீன் டெஸ்ட் இட் வாஸ் ஆக்சுவலி அது முடிச்சுட்டு இவென் டூ ஷூட்டிங்கு போனோம் அங்கே ஃபஸ்ட்டு சீன் ஷார்ட் வாஸ் தட் பிள்ளையார் சொல்லி போடுறேன் எனக்கு முத முதல்ல மாப்பிள்ளை பார்க்க வந்திருக்காங்க இதை சேர்த்துட்டு நல்லபடியாக சேர்த்து திஸ் வாஸ் மை ஃபர்ஸ்ட் டைலாக் அதுவும் ஃபஸ்ட் ஏக்கில் ஓகே பண்ணிட்டேன் எப்படியோ பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் டைரக்டர் சார் சொல்கிறாரு நீ ரொம்ப குஷியாக இருக்கேன்னு நினைக்கிறான்னு ஆமாம் சார் இதுக்கப்புறம் கூட நீங்கள் நடிப்பேன்ற கேரண்ட்டி இல்லை தெரியுமாண்ணாரு ஏன் சார் இதை நான் வந்து ரஷஸ் போகணும் அங்கே ரஷஸ் வந்து இங்கே போட்டு பார்ப்பேன் அதுக்கு மேலே தான் எஸ் இயேசா நோவான்னு முடிவு பண்ணுவேன்ட்டார் எனக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருமா ஏன்னா இத்தனை நாள் அந்த வார்த்தையை கேட்டு கடையாக வந்தாச்சு கேமரா வந்தாச்சு ஆர்டிஸ்டிங்க வந்தாச்சு நான் தான் ஹீரோயின் எல்லாேருக்கும் சொல்லியாச்சு நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் தான் ஹீரோயின் இனிமேல் நான் உங்க போடலாம் பேச மாட்டேன் அந்த எல்லாம் நான் ரீல் விட்டுருக்கேன் இங்கே போகணும்னு திடீர்னு என்ன அனுச்சிட்டாங்கன்னா எனக்கு என்ன ஓடுதுன்னா இதை அமுச்சுட்டாங்கன்னா திரும்பி என்னை ஸ்கூலில் போட்டுடுவாங்களா திரும்பி நான் என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்ருக்கேன் கரெக்டாக நெக்ஸ்ட் டே ரஷஸ் வந்தாங்க

கமல் சாரை கண்டு ஒரு பயம் ஓகே தான் பயங்கர ஏன்னா அவர் ரொம்ப பிரமாதமாக டான்ஸ் ஆடுவாரு பிரமாதமா நடிப்பார் அவர் முன்னெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது பிடிக்கவே முடியாதுன்னு அந்த பயத்திலேயே நடித்தேன் அந்த எப்பவுமே நாம் நடிச்சுட்டு இருக்கிறப்ப அவரையே பார்த்துட்டு அவர் என்னென்ன பண்ணுவார் அடுத்து இப்ப நான் இதை பண்ணிட்டு அவர் ரியாக்ஷன் என்ன பண்ணுவார் அவர் ரொம்ப சைலண்டா அவர் என்ன பண்ண போகிறாருன்னு நமக்கு வீல் நாட் நோ வாட் இஸ் டேக்ல மட்டும் தான் தெரியும் பண்ணுவாரு அதை நம்ம கவனிச்சு அதுக்கு ஒரு கவுண்டர் கொடுக்கணும் ஓகே டான்ஸ் சும்மா நிக்காதீங்க சாங் அவரை வந்து கலட்டாக பண்ணிருக்கேன் ரொம்ப போய் நல்ல புள்ளையா ஏன் என்ன ரொம்ப பம்மி பம்மி பதுங்கி நிக்கிற வாட் ப்ராப்ளம் டான்ஸ் வருமா உனக்கு முதல்ல தெரியாது சார் ஐயையோ புளியூர் சரோஜா மாட்டினேன் இல்லை நீ அவ்வளோ உன்னை இன்னைக்கு அவ்வளோதான் உன்னை வழி ஆயிடுவேனே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்ச உடனே அவங்க சொல்லி காட்டினது நான் அப்படியே பண்ணி ஃபஸ்ட் டேக் ஓகே ஆயிடுச்சு அப்போ வந்து ஒரு அடி கொடுத்தாரு முதுகில் நீ என்கிட்ட போய் தானே சொன்னேன் உனக்கு டான்ஸ் தெரியாதுன்னு தானே சொன்னேன் இதான் கரெக்டாக ஆடுறீங்க இல்லை சார் நான் கிளாசிக்கல் கற்றுக்கிட்டேன் ஆடுதான் சார் நான் பரதநாட்டியம் கூச்சிப்படி இதெல்லாம் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த டான்ஸ் நான் தெரியாது இப்போ நம்ம சினிமாவில் ஆடுற டான்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் இது கிளாசிக்கல் இது வந்து இது அதனால இதுன்னு எனக்கு இந்த டான்ஸ் தெரியாதுன்னு சொன்னேன் சார் டான்ஸ் தெரியாதுன்னு நான் சொல்லலையே சார் பரவாயில்ல புழைச்சிப்பேன் இதான் சொன்னார் ஃபர்ஸ்ட் வார்த்தை அதுக்கப்புறம் அந்த சாங் முழுக்க ஐ டென்ட் ஹாவ் மச் டஃப் டைம் புலியூர் சரோஜா அம்மா கிட்ட நான் திட்டு வாங்கலை ரொம்ப என்கரேஜ் பண்ணி அவங்க எதிர்பார்த்ததை விட ஐ டிட் அ பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி என்னை வந்து ஆக்சுவலாக பேசுனது வந்து த்ரீ ஃபோர் டேஸ்க்கு தான் பேசினாங்க கேரக்டர்ஸ் ஒன்லி ஃபார் த்ரீ ஃபோர் டேஸ்னாங்க ஒன்லி ஃபியூ சீன்ஸ் சீன்ஸில் பெர்ஃபார்மென்ஸ் பார்த்துட்டு சரவணன் சார் சொன்னார் என் ஒன்று நல்லா நடிக்கிறா இவங்க கேரக்டர் இன்னொரு ஃபோர் டேஸ் எக்ஸ்ட்ரா பண்ணி கொடுத்துருங்க இன்னொரு டென் ஃபிஃப்டீன் சீன்ஸ் எனக்கு எழுதுனாங்க நஜிரை சாரோட நடிக்கிறது பயங்கர திரல் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா வீ யூஸ் அ ஆர்டன் ஃபேன் ஆஃப் எம் த பால்ல இது பண்ற சீனு பாம்பு சீனு இது எல்லாமே எனக்கும் ஈக்குவலா ப்ரிஃபரென்ஸ் வந்தது அண்ட் யூ சோ கம்ஃபர்டபுள் ஆக்டிங் வித் எம் நீ நாம அதை ஃபீல் பண்ண மாட்டோம் ஒரு நியூ ஃபேஸ் வந்திருக்கும் அவரோட நடிக்கிறப்போ நமக்கு தடுமாறுமே அந்த ஃபீலிங்கே வராது இவ்ஸ் அ டவுன் தேர்ட் பர்சன் கண்டிப்பாக ஏன்னா அப்போ நிஜமா நான் அவரை பார்த்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் கற்றுக்கிட்டேன் அவுட் பே சிம்பிள் டவுன் டு அர்த் ஒரு ஆலை மரத்து கீழே டவலில் போட்டு தூங்குவார் ஸோ ஸோ ஹவு கேன் இ பி சோ அண்ட் யூனிட் வேனில் இல் கம் டு அவுடோர்லேருந்து ரூமுக்கு வரது யூனிட் வேனிலே வருவார் அண்ட் இல் பி வெரி நைஸ் டு பீப்புள் இஸ் இட் அ நீட் வித் அஸ் அவர் நினச்சா என்ன வேணும் அப்போ கேரவன் நல்லா இல்லை எங்களுக்கு அப்போ அவருக்கு கேரவன் அப்போயே வச்சுட்டு இருந்துருக்கலாம் யாரோடையும் பேசாமல் ஐசோலேட்டடாக இருந்திருக்கலாம் பட் இ வாஸ் நாட் லைக் தட் ஐ யூஸ் டு அப்சர்வ் லேர்ன் லாட் ஆஃப் ஒவ்வொரு படமும் எனக்கு ஒரு பாடமாக தான் அமைஞ்சிருக்கு கண்டிப்பாக ஐ லேர்ன் லாட் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் நிறைய ஆஃப் மை எல்டர் ஆர்டிஸ்ட் இருக்காங்க சீனியர் ஆர்டிஸ்ட்டை விட நிறைய நான் கற்றுக்கிட்டேன் அவங்ககிட்ட ஏன்னா நீங்கள் நடித்த எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ப எப்பயுமே ஆ என்னை வரைக்கும் எனக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா நான் ஒரு பயங்கரமான வில்லி அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது வில்ல தூமா என்ன பண்ணுறீங்க என் ஃபேஸ் ரொம்ப இன்னொசென்ட்டா வச்சுப்பேன் ஆனா நான் இனோசென்ட் இல்ல நான் இன்சென்ட் இல்ல குழந்த பத்தி எல்லா விஷயங்களும் தெரியும் எல்லாமே தெரியும் எப்படி நக்கலா பேசுறது எப்படி கெலாட்டா பண்றது எப்படி சட்டார் அடிக்கிறது எல்லாமே தெரியும் ஆனா சைலண்ட்டாக இருப்பேன் இன்னோசன்ட்டாக இருப்பேன் ஆனால் இன்னோசன்ட் இல்லை பட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ரொம்ப நல்லா ட்ரீட் பண்ணியிருக்காங்க என்ன ஒரு குழந்தை மாதிரி நடத்துவாங்க ஸோ நோபடி வில் ஷவுட் அட் மீ ஐயோ பாவோ இந்த மூஞ்சை பார்த்து திட்ட தோணுமா இல்லைம்மா நீ என்ன வேணாலும் பண்ணணும்னு யாரும் கொண்டு சொல்ல மாட்டேன் கண்டிப்பாக நீங்கள் சொல்லும்போது சிந்து பைரவியில் பைரவியை பார்க்கும்போது எல்லாருமே ஆச்சு பாவம் அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சிருப்பாங்க ஏன்னா சிந்து பைரவி அந்த ரெண்டு பேருடைய கேரக்டருமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் அதுவும் அந்த படம் ஆடிஷன் என்ன கூப்பிட்டார் சார் ஆபிஸ் சார் கேபி சார் கூப்பிட்டு எனக்கு அந்த பட்டுப்படுதை ஃபோட்டோ ஒன்று வச்சுருப்பாங்கல்ல எந்தும் சிவகுமார் சார் ஃபோட்டோ வச்சுருப்பாங்க அதெல்லாம் அப்போ ஷூட் பண்ணதா ஃபோட்டோஸ் எடுத்தாங்க அதுக்கு சி டோல்மி கெட்டி ஒரு காசு மாலை ஒரு பட்டு புடவை இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க எதுக்கு இதெல்லாம்னா அதை கெட்டப் போட்டு பார்க்குறதுக்கு ஃபோட்டோஸ் எடுத்ததுக்கப்புறம் அப்புறம் நான் கொஞ்சம் சப்பியாக தான் இருப்பேன் இப்போ எனக்கு கூப்பிட்டு ஒரே ஒரு கண்டிஷன் மற்றவங்க மாதிரி டைட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒல்லி குச்சி மாதிரி ஆகிடக்கூடாது நீ ஏன் சார் எல்லோரும் வந்து உடம்பு கம்மி பண்ணுங்கள் ட்ரிம் ஆயிருங்க எல்லாருமே நல்லா ஸ்லிம்மா இருப்பாங்க நான் கொஞ்சம் அப்ப கொஞ்சம் வெயிட் போட ஆரம்பிச்ச டைம் தயவு செஞ்சு வெயிட் குறைக்க கூடாது நீ இதே மாதிரிதான் புசு புசுன்னு இருக்கணும் ஏன்னா என்னோட பைரவி இப்படிதான் இருக்கணும்னு நான் ஒரு இதுல இருக்கேன் இப்ப எப்படி இருக்கிய ஹவுஸ் யோ ஃபேஸ் ரவுண்டோ அதே மாதிரிதான் இருக்கணும் நான் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் அப்ப பாப்பேன் நீ இப்படி எல்லாம் ஆயிடக்கூடாது சரி சார் நான் இழைக்க மாட்டேன் சார் நான் இப்படியே இருக்கேன் சார் ஆனால் இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு நான் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நன்றி சொல்ல வேண்டியது மனோரமா ஆட்சிக்கு அவங்களுக்கு பெண் குழந்தைகள் இல்லை அதனால என்னை ரொம்ப நல்லா விசேஷமாக கவனிச்சுப்பாங்க அப்ப என்கிட்ட ஒரு செட்ல உட்காந்துருக்கிறப்போ இருக்கிறப்போ ஸ்ரீ ஹாஸ்மின் கொஸ்டின் இன்னும் நீ கொஞ்சம் வருஷத்துக்கு நீ ஹீரோயின்னு அடிக்க போற ஆமா அடிப்பேன் அப்புறம் என்ன பண்ணுவேன் அப்புறம் என்ன வீட்டில் உட்காந்து ஒரு நாலஞ்சு குழந்தைங்களை பெற்றுட்டு அப்படி லைஃப் போயிடும் நோனும் ஏன் நீ கேரக்டர் ரோல் பண்ணலாமே இதுக்கப்புறம் என்னது நானா ஹீரோயினை நடிச்சு கேரக்டர் ரோல் பண்ணுறதா நோ அம்மா நான் பண்ண மாட்டேமான் தயவு செஞ்சு அந்த மாதிரி ஆட்டிடியூடெலாம் வளர்த்துக்காத நீ இப்போது ஹீரோயினாக பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஒரு சிஸ்டர் கேரக்டர் பண்ணு ஒரு அண்ணி கேரக்டர் பண்ணு ஒரு அம்மா கேரக்டர் வந்தால் கூட நீ பண்ணு ஏன்னா அதுதான் உன் ப்ரொஃபஷன் வந்து லாஸ்ட் வரைக்கும் நிலைநிறுத்தும் அண்ட் அதுக்கப்புறம் சம்பளத்துக்காக யாரையும் தொந்தரவு பண்ணாத எனக்கு இவ்வளோ தான் கொடுப்பேன் நீ இவ்வளோ கொடுத்தா தான் அம்மா நல்லா நடிக்க வர்றதே இட்ஸ் ஒன்லி ஃபார் மணி பணத்துக்காக தான் நடிக்க வரோம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ப்ரொடியூசரை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணி எனக்கு இவ்வளோ சம்பளம் கொடுத்தா தான் நான் வருவேன் இல்லைனா வரமாட்டேன் இதெல்லாம் மட்டும் பண்ணாத லாஸ்ட்டில் ப்ரொடியூசருக்கு டிஸ்கவுண்ட் கொடு இதெல்லாம் சொல்லி அவங்க நல்ல விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தாங்க அவங்க இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் ஜெயிச்சிருக்காங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி நல்ல குவாலிட்டிஸ் காரணமாக இருந்திருக்கலாம் ஸோ அவங்க எனக்கு அந்த டைமில் ப்ராப்பராக கைட் பண்ணாங்க ஸோ என்னோடய ஹீரோயின் காலக்கட்டம் முடிகிறப்போ நான் ஃபர்ஸ்ட் அம்மாவா நடிச்சது வந்து பிரசாந்துக்கு அம்மாவா பண்ணேன் வைகாசி பருந்தாச்சு இது காரணம் மனோரம் ஆச்சு அப்புறம் தம்பி கேரக்டர் அன்னி கேரக்டர் பண்ணேன் சூப்பர் நல்ல ஒரு விஷயம் அண்ட் சில சில ஆர்டிஸ்டை வந்து சில விஷயங்கள் சொல்லுவாங்க கண்ணு பேசணும் அந்த கண்ணுல உயிர் இருக்கணும் அப்படிம்பாங்க சிந்து விரவியில வந்து ஒரு ஒரு சீன் இருக்கும் எந்த சீன் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள்ட்ட சொல்லுவீங்க நீ இந்த வீட்டில் இல்லைன்னா இந்த குழந்த எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சிருவீங்க குழந்தை அழுவ ஆரம்பிக்கும் சரிங்களா அந்த சைடு மேம் அந்த சுகாஷ்னி மேம் அவங்களும் வந்து அப்படி அவங்களுக்கு தெரியும் நீங்கள் தூக்கிடுவீங்கன்னு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே அவங்க நிற்பாங்க நீங்கள் தூக்க போவீங்க இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பீங்க ஸோ அந்த சீன் எப்படி மேம் அவங்களுக்கு வந்து சொன்னாங்க நான் அவ்வளோ தூரம் அந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு மெயின் காரணம் கேபி சார் தான் ஏன்னா கேபி சாருக்கு யூனிட்டுக்கு நான் வரத்துக்கு முன்னாடி என்ன பல விழி சக்திகளை என்னை கீ கொடுத்து கீ கொடுத்து பயம்புறுத்து அனுப்பிச்சாங்க செட்டுக்கு சார் திட்டுவார் ஒர்க் பண்ணல அவங்க சொல்றது செய்யலைன்னா நிறைய திட்டு எனக்கு ஆல்ரெடியே என்ன ஏதாவது திட்டினாலே நான் ரொம்ப நொந்து போயிடுவேன் நான் வேண்டிகிட்டே வந்தேன் செட்டுக்கு என்னை சார்கிட்ட ஒரு திட்டும் வாங்கக்கூடாதுன்னு ஃபஸ்ட் டே நான் ஒழுங்காகவே ஒர்க் பண்ணலை நான் உளறிட்டு இருந்தேன்னா ஆக்ஷனோட டயலாகோட எல்லாமே பாடி லாங்குவேஜ் எல்லாமே வரணும் ஸோ கிட்டத்தட்ட இருபது டேக் ஆயிடுச்சு அப்புறம் அவரை என்னை தனியாக கூட்டிகிட்டு போய் உன்னை யாரோ கண்ணா பின்னால் மந்திரிச்சு விட்ருக்காங்க இல்லைன்னு இல்ல ஆமா என்ன சொல்லணும் ஆமான்னு சொன்னா திட்டு வாங்குவேன் இல்லைன்னு சொன்னாலும் திட்டு வாங்குவேன் என்ன ஆச்சுன்னு இல்ல சார் எல்லாரும் இங்க வரதுக்கு முன்னாடி நீ ரொம்ப கண்ணா பின்னா திட்டுவீங்க மனசு ரொம்ப கஷ்டமா போயிடும் அப்படி எல்லாம் எல்லாருமே திட்டுவீங்க நீங்க சொல்லி சே சே நான் உன்னை மட்டும் திட்டுற ஐடியால நான் இல்லை நான் உன்னை பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன் உன்னை மட்டும் நான் திட்டவே மாட்டேன் அவர் கேமரா ஆன் பண்ணி விட்டு சொல்லுவாரா பண்ண ஆஹ் கண்ணுல தண்ணி வரணும் இப்ப கண்ணுல தண்ணி வந்துருச்சு இப்போ ட்ராப் வெளியில் வரணும் கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ ஃபிலிம் வித்த விலைக்கு அந்த மாதிரி கட்டுப்படி ஆகுமா இப்போ கட் பண்ணி கட் பண்ணிகளை எடுக்கிறாங்க அப்போ அந்த இல்லை கேமரா ஓடிக்கிட்டே இருக்கும் ஆ இது சரியாக வரல திரும்பி 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 பண் மறுபடியும் ஆக்ட் பண்ணுத அந்த மாதிரி ஒரு பத்து எக்ஸ்பிரஷன் எடுத்தால் தான் ஒரு எக்ஸ்பிரஷன் உருப்படியாக வரும் பட் ஹீ கேவ் மீ த ஃப்ரீடம் டு ஒர்க்

எனக்கு வீட்டில் ஆள் இல்லாமல் போயிட்டாங்க என் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஸோ ஐ தாட் ஓகே இது வரைக்கும் நல்ல ஆர்டிஸ்டாக இருந்தாச்சு நல்ல மகளாக இருந்தாச்சு இனியே ஒரு நல்ல தாயாக கொஞ்சம் நாளைக்கு இருக்கக்கூடாதுன்னா என் பிள்ளைங்களை வளர்க்கணும் தட் வாஸ் மோர் ரெஸ்பான்சிபிள் பையனும் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டான் நைன்டி இந்த பையன் குட்டி பாப்பாவாக இருக்கான் கொஞ்சம் நாளைக்கு எனக்கு ஹாலிடே வேணும்னு சொல்லிட்டு ஒரு எட்டு வருஷம் ஐ வாஸ் நாட் ஒர்க்கிங் டோட்டலி அட் ஹோம் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு அனுப்புறது சாப்பாடு கொடுக்கறது இதுதான் என்னோட முழு நேர வேலையாகவே இருந்தது ஸோ ப்ரொஃபஷனுக்கு நான் வரவே இல்லை யார் வந்து கேட்டாலும் நான் இல்லை நான் ஒர்க் பண்ணுறது இல்லை நான் நிறுத்தியாச்சு நான் இன்னிமே ஒர்க் பண்ண மாட்டேன் இந்த மாதிரி தான் சொல்லுவேன் ஸோ ஆஃப்டர் எயிட் இயர்ஸ் கேப்பில் என் பசங்க படிக்கிற ஸ்கூலில் பாலேஷன் சார் ஆஃபீஸ்லேருந்து இருந்து ஒரு அழைப்பே வந்திருக்கேன் டிபோ சார் ஸோ ஓகே லெட் மீ ட்ரைஇின் வந்தேன் சார் ஆஃபீஸ்க்கு வந்தேன் ஸோ ஐ ஒஸ் ஸோ ஹாப்பி டு சீ மீ ஆஃப்டர் எயிட் இயர்ஸ் சிந்துபுரி வந்து எத்தனை வருஷம் கழிச்சு தான் திரும்பி பார்க்குறாரு சிந்து பைரவியை பார்ட் டூ எடுக்க போகிற சஹா நான் சிவகுமார் சார் பண்ண மாட்டேன்ட்டார் ஸோ வைஜம் சார் தான் பண்ணுறாரு ஸோ பைரவி வந்து நான் வந்து நீ தான் பண்ணணும் நீ தானே பைரவி சார் நான் ஒர்க்கே பண்ணுறது இல்லை சார் நான் நடிக்கிறதே விட்டு இத்தனை வருஷம் ஆகிடுச்சு சார் திரும்பி போய் என்னை மறுபடியும் நடிக்க வர சொல்கிறீங்களே சார் அதெல்லாம் முடியாது நீ வர மாட்டேன்னு சொன்னால் ஒரே ஒரு ஆப்ஷன் தரேன் உனக்கு உன் ஃபோட்டோவும் போட்டு மாலை போட்டுவிடுவேன் போட்டுவேன் நீங்கள் செத்து போன மாதிரி நான் பண்ணிடுவேன் உன்னை நான் ரீப்ளேஸ் மட்டும் பண்ண மாட்டேன்ட்டார் எப்படி மேம் பண்ண முடியும் பைரவி பைரவியில் நான் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஐடியாவே இல்லை யாரை வேணாலும் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன்னா இவன் ஹாசினிமா கூட பண்ண மாட்டேன்ட்டாங்க போல இருக்கு சீரியல் பண்ண மாட்டேன்னா அவங்க அதனால ஹாசினியை கூட நான் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டுவேன் உன்னை ரீப்ளேஸ் பண்ண மாட்டேன்னா எனக்கு நீ அப்போ எப்படி இருந்தியோ வயசானதுக்கப்புறம் பைரவி இப்படி தான் இருப்பான்னு நான் ஒரு கண்ணோட்டம் வச்சிருப்பேன் இப்போ யோசிச்சேன் யோசித்தேன் யோசிச்சேன் அவர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு திரும்பி இந்த ப்ரொஃபஷனுக்கு வர வச்சது டூ நோ ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் மீன்டர் அது யார் சொல்லுவாங்க சொல்லுங்க இப்போ ஒரு கேரக்டர் ஒரு ஆர்டிஸ்ட் இல்லைன்னா சம்படிக்கு பதில் இவருக்கு பதில் அவர் யார் யாரும் இப்போ இந்த கார்டு ட்ரெண்டில் வந்து ஆறு மாதம் நடித்த உடனே இவருக்கு பதில் இவர் போட்டுறாங்க ஸோ அப்படி இருக்கிறப்ப அவ்வளோ பெரிய மனுஷன் நமக்காக இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டார் சோ வை காண்ட் டே டேக் திஸ் ப்ரொஃபஷன் இந்த ப்ரொஃபஷனால் தானே எல்லாருக்கும் என்ன தெரிஞ்சது ஸோ வேண்ட் கம் பேக் அ வெரி குட் நைஸ் கம் பேக் கண்டிப்பாக டூ தௌசண்ட் ஐ ஸ்டார்டட் மை கெரியர் அகெயின் வித் மை சில்ட்ரன் பர்மிஷன் வெற்றிகரமாக டூ தௌசண்ட்லேருந்து ட்வெண்ட்டி த்ரீ ஆல் தீஸ் ஆர்ஸ் ஐம் ஒர்க்கிங் ஐ எம் கம்ஃபர்டபுள் இப்போ என்ன போஸ்ட்னாலும் நான் போக மாட்டேன் ஆமாம் ஒர்க் பண்ணிட்டு தான் ஃபஸ்ட்டு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க ஆக்சுவலாக நீங்கள் இப்போ அதுமாரி ஒரு கேப் விட்டுருந்தீங்கன்னா என்ன தெரியுமா வந்திருக்கோம் யூடியூப்பில் வந்துச்சு நிறைய பேர் அமெரிக்கால இருக்கேன் யுஎஸ்ல இருக்கேன் துபாய்ல இருக்கேன் நான் ஆசனை இல்லையே அந்த எட்டு வருஷம் கூட நான் எந்த துபாயோ அமெரிக்காவோ போகல இதே சென்னையில இதே திருவாமையூர்ல இங்கேதான் அடையாறுல இங்கேதான் இருக்கேன் நான் டோட்டலி கடைக்கு போவேன் காய்கறி வாங்குவேன் சிம்பிள் லைஃப் தான் வாங்க அமெரிக்கா அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க அன்புல ரஜினிகாந்த் அமெரிக்கா அதனால நினைச்சிருப்பாங்க கடவுளே அப்ப கூட நான் போகல அமெரிக்கா நிச்சயமா ஆனா அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் ஒர்க் பண்ணனே நானு இல்ல அவங்க ஜானரி ஒர்க்கிங் எயிட்டி எயிட்டி ஒன்ல இருந்து ஆக்சுவலி மை ஃபர்ஸ்ட் மூவி வார்ஸ் கே விஷ்ணா சார் படம் சுபோதேயம் சொல்லிட்டு அப்போ ஃபோர்டீன் இயர்ஸ் ஐ வாஸ் தட்ஸ் ஆல் அதான் என்னோட ஃபர்ஸ்ட் ஹீரோயினா ஹீரோயின் ஆஹ் இப்போ தான் இப்பதான் இப்போ கே விஷ்ணா சார் மை ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடியூஸ் பண்ணதே அவர்தான் பா அவர் என்ன வச்சு என்ன கஷ்டப்பட்டிருப்பாரு யோசிச்சு பாருங்க இப்பயாவது ஓரளவுக்கு சாரி கட்ட தெரியும் அப்போ சுத்தமா தெரியாது சாரி கட்டிட்டு இப்படி வச்சு நீ இப்படி கை ரெண்டு பிடிச்சிட்டு நடப்பேன் நான் டேரக்டர் கேட்பார் நீ நடிக்கப் போறியா சாரி பிடிச்சிருக்கல சார் ரெண்டடி நடந்ததுனா விழுந்துருவேன் சார் பேலன்ஸ் இல்ல எனக்குன்னு வெரி தின்னும் ஸோ அதனால அவர் என்ன பாடு பாடுபாட்டிருப்பார் நிறைய வாட்டி விழுந்திருக்கேன் வேணும்னு டப்பு டப்புன்னு விழுந்துருவேன் எனக்கு அடிக்கில்லா வந்து ஸாரி பாவட தாவணி கட்டுவாங்க நீங்க பாவாடதாவணி இல்ல எனக்கு ஸ்ட்ரெயிட் சாரி தான் அதுல ஃபுல்லா ஸ்ட்ரெய்ட் ஸாரி வேற ரொம்ப மெச்சூர்ட் கேரக்டர் வேற தி லெஜண்ட் நியூ சரோனா ஸ்டோர்ஸின் ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி நான்கு வரை ஜெயம் ரவியின் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் அகிலன் இப்போதை காணுங்கள் உங்கள் லிங்க் இன் தி ஆப்பில்